எங்கள் குட்டி செஃப் இப்போது மாஸ்கெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டார் கீரை பறிக்க போகிறதுக்காக. முடக்கத்தான் கீரை தோசை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சம்திங் யூஸ்ஃபுல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முடக்கத்தான் கீரை தோசை. அதுவும் நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுன்றது தான் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம குட்டீஸை சாப்பிட வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய வேலைங்க. அதுவே கீரைன்னு வந்துட்டால் சுத்தம் அன்றைக்கி சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு நம்ம பொரியலாக பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி தோசையாக பண்ணி கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்றாங்க. என்னோட குழந்தைங்களே வந்துட்டு இந்த கீரை தோசை அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் தோசை அப்படின்ற மாதிரி மட்டும்தான் தெரியும். ஆனால் அதோட நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தான் அங்கே தெரியும். முடக்கத்தான் கீரைக்கு இன்னொரு பேர் எலும்பு கீரை. அதாவது நம்ம வளர குழந்தைங்களுக்கு நல்லா எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீரை கூட வேறு சில பொருள் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சுத்தமாக அந்த கசப்பு தன்மையே போயிடுதுங்க. அது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீரை நான் வந்துட்டு கொழுந்து இலையை எடுத்து வச்சுருக்கேங்க. அப்போ கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாலு பல்லு பூண்டு, நாலு சின்ன வெங்காயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் குருமிளகு, அவ்வளோதாங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் சீரகம் குருமிளகு ரெண்டும் போட்டு கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும் லைட்டாக தாளிச்சுக்காங்க. அது கூடவே நறுக்கி வச்சுருக்க பூண்டு வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும்னு தேவையில்லைங்க, லைட்டாக வதங்கினாலே போதும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி கீரையை அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கி ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஆஃப் பண்ண சூட்லேயே கீரை வதங்கிரும். இப்போ பாருங்கள், நல்லா கீரை வதங்கியிருக்கு. இதை நல்லா ஆற வச்சிடலாம். அண்ணா கொஞ்சம் கீழே இறங்குங்க, அதை ஆஃப் பண்ணி ரொம்ப நேரமாச்சு. இப்போது நல்லா ஆறினதும் மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக சேர்த்துனா போதும். இப்போது நம்ம எப்போவுமே ஆட்டுற இட்லி தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த க்ரீனிஷாக ஃபுல்லாகவும் போயிடாமல் ரொம்ப திக் க்ரீனாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு லைட் க்ரீனாக இருந்தால் போதும். அப்போ தான் கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போது நம்ம தோசை போட்டுக்கலாம். இதில் நான் வீட்லேயே உருக்கின நெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின கீ அப்படின்னாலும் போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக மட்டும் விட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. இதுக்கு தேங்காய் சட்னி வைக்காதீங்க, தக்காளி சட்னியே வைங்க. நான் தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதில் அந்த கசப்பு தன்மை தெரியுது. அதனால் தக்காளி சட்னி தான் இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ். இதோ சத்தான சுவையான தோசை ரெடி ஆயிடுச்சு. உணவே மருந்துன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா, வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு பேக் பெயினுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப வருஷமாகவே பேக் பெயின் இருந்துச்சு. நான் ஒரு 2 மந்த்ஸாக இதை ஃபாலோ பண்ணி இப்போ சுத்தமாக பேக் பெயினே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங்.